ீதினமுவன்றவந்தம் சுஜகப்புண்ணியபதம் திருதண்டஹஸ்தம் சரணாகதசாத்தவாகமீரே சிகையாசேகரம் பதிம் யதீனாம் அஸ்மத் குருபரம்பராயே நமஃ. பின்னாடி வைஷ்வானர வித்யை அப்படின்றத பத்தி விசாரிச்சோம். ஆறு ரிஷிகள் கேகய மகாராஜரான அஸ்வபதி அவர்கிட்ட போய், இது மாதிரி நீர் உபாசனம் பண்றாரு, அந்த வைஷ்வானர் ஆத்மாவை எங்களுக்கு உபதேசிங்கோ அப்படிங்கிற, அவரும் சிஷ்யாலா வேண்டாம், ஒரு பிராமணனுக்கு கீழே இருக்கிறவன் உபதேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பேருக்கே நீர் எந்த வைஷ்வானர் ஆத்மாவை உபாசிக்கிறார் அப்படின்லாம் கேட்டு, ஒருத்தர் சொர்க்கோலோகத்தேன்னு சொன்னார், இன்னொருத்தர் ஆதித்யன், இந்த மாதிரி வரிசையா சொல்லத ஆறு பேர்லையும் ஆறு விதமான அவயவங்களாக சொல்லி, பெருமாள் மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன் அப்படின்னா சொல்லி அற்புதமா சாதிச்சுட்டேன். இப்போ அதன் பேர்ல இப்ப விசாரம், இத வைஷ்வான ஆத்மா சொல்றீங்க சரி, அது யாரு, அது நிர்ணயம் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி வருது. நிர்ணயமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னாக்க, பிரயோகங்கள் இருக்கு. நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாகராஜ்னர் கொள்ளியும் அதை பத்தி சொல்லச்ச, அயம் அக்னிகி வைஷ்வானரா ஏனேதம் அன்னம் பச்சதே யஜிதம் அத்யதே தஸ்யைவ கோஷோ பவதி யாவதே தத் கர்ணாவபிதாய சுணோதி அப்படின்னா வாக்கியம் இருக்கு. அதாவது இதுதான் அக்னி, இந்த அக்னிதான் வைஸ்வானரன், ஜாடர் அக்னி தான் வைஸ்வானரன் அக்னி. அந்த வைஸ்வான அக்னினாலதான் நம்ம சாப்பிடக்கூடிய அன்னம் இருக்கு பாருங்க, அது ஜீர்ணமாகிறது, செரிக்கப்படுகிறது. அதனுடைய கோஷம் தான் நம்ம காதுலாம் காது மூடி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வயிற்றுல இருக்கக்கூடிய கோஷம் தெரியுமா, அக்னியனுடைய கோஷம் சப்தம் தெரியுமா, அதாவது ஜெரிக்கிற சப்தம் தெரியுமா, இந்த மாதிரி இருக்கு. இது நம்ம பார்த்தாதான் தெரியும். அது அரியனுக்கு சிரவண சக்தி போறாததுனால அரியனால அதை கேட்க முடியறது இல்லை, நீங்கெல்லாம் பார்த்தா தெரியுமோ என்னப்போ. அதனால அதே இந்த உடம்பு விட்டு கிளம்புறான்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல அவங்க கேட்க முடியாதான் அந்த சப்தத்தை. அதனால நம்ம சாப்பிடுற வஸ்து அது ஜெரிமானத்தை செரிமானத்தை அடையிறது, ஜெரிக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஜீர்ணமாகிறதுன்றது எதனால வருதுன்னு, இந்த வைஷ்வான ரக்னியினாலதான் நடக்கிறது. அதனுடைய கோஷம்தான் நம்ம கண்ணை மூடிண்டு பார்த்தோம், கண்ணை காதை மூடிட்டு கேட்டோம்னாக்க வயிற்றுக்குள்ள இருக்கிற சப்தம் நம்ம கேட்போம். அதே இவன் இந்த உடம்பை விட்டு கிளம்பினான்னா அது கேட்காது. இத மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்தினால வைஷ்வானர் அக்னிங்கிறது இது பிரதாரணி உள்ளது. வைஷ்வானர் அக்னின்னா ஜாடர அக்னி தான் அர்த்தம். ஆனா ஜாடர அக்னி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கே தவிர்த்து, நீ வந்து பரமாத்மா எப்படி சொல்லுவ, நிர்ணயம் பண்ண முடியும் உன்னால, இது ஒரு ஆக்ஷேபம். அதன் பிறகு நம்ம தேஜோ மகாபூதம், மூணாவது பூதம் ஆகாசம் வாயு தேஜஸ்ன்னு சொல்றோம், அக்னி அக்னி மகாபூதம். அதுல கூட இந்த வாக்கியமானது, அதுல கூட வேத வாக்கியம் இருக்கு, விஸ்வஸ்மா அக்னம் புவனாய தேவாஹ வைஷ்வானரம் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. இந்த அக்னியை வந்து தேஜஸ் தான் என்று சொல்றது, தேஜஸ் தான் தைத்திரி யஜுர்வே சம்மிதையில இந்த வாக்கியம் இருக்கு. இது இந்த வாக்கியமானது இந்த வைஷ்வான ஆத்மாவானது மகாபூதமா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றது. தேஜஸ் அக்னின்னு மகாபூதம் மூணாவது அக்னி, அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீ வந்து பரமாத்மா எப்படி, இப்ப ரெண்டு விஷயம் வந்துருச்சு, ஒரு ஜாடராக்னியும் சொல்றது, ஜாடராக்னியை பத்தியும் இந்த வைஷ்வான சப்தம் சொல்றது, அது மாதிரி மூணாவது மகாபூதமான தேஜஸ் அக்னி அதையும் சொல்றது ஒரு வாக்கியம். அதே மாதிரி
வைஷ்வானரஸ்ய சுமதோஸ்யாம இப்படி எல்லாம் சொல்லி வைஷ்வானர ஆத்மான்றது ஒரு தேவதா விசேஷம், அதாவது அக்னி தேவதை. ஒரு தேவதைய சொல்றது பூதம்னு சொன்னாக்க ஒரு அச்சேதனம், தேவதன்னு சொன்னாக்க ஒரு ஜீவன் மாதிரி. அதையும் சொல்றது ஜாடராக்னி, அத மாதிரி மூணாவது மகாபூதமான ஒரு அக்னி, அத மாதிரி தேவதை, அதையும் சொல்றது. அதே மாதிரி இந்த இதுல பரமாத்மாவில் இருக்கு, தத ஆத்மன்யே வேதையே அக்னோ வைஷ்வானரே பிராசியது சேட வைஷ்வானரோ விஸ்வரூப புராண அக்னிதயதே விஸ்வரூப. பிரபஞ்சத்தையே ரூபமாக உடையவன், மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன், அவனே வைஸ்வானரன் அப்படின்னு பரமாத்மாவையும் சொல்றது. இப்போ நாலு விதமான விஷயங்களை ஜாடராக்னி, மூணாவது மகாபூதம், அது மாதிரி ஒரு தேவதை, அதன் மாதிரி பரதேவதை, நாலுத்தையுமே வைஸ்வானர சப்தமானது குறிப்பிட்டு சொல்லும். அப்படி இருக்கச்ச இது இதை ஒண்டிதான் சொல்லும், பரமாத்மா உத்தரம்தான் இந்த சப்தமானது சொல்லும் அப்படின்னு உன்னால நிர்ணயம் பண்ண முடியாது. ஆகவே இது வந்து எந்த சப்தத்தையும் சொல்லலாம், எந்த அர்த்தத்தையும் சொல்லலாம், பரமாத்மா தான் சொல்ல முடியாது இந்த இந்த வித்தியில, இந்த வைஸ்வானர வித்தியில பரமாத்மா தான் இங்கே குறிப்பிடப்படுகிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாததுனால இத வந்து இந்த வைஷ்வானர வித்தியானது பிரம்ம வித்யை, இந்த பிரம்ம வித்யை அனுஷ்டிச்சா மோட்சம் வரும் அப்படின்னா நிக்காது, அது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னுட்டு ஆட்சேபமா இருக்கு. அதற்கு சித்தாந்தம் வைஷ்வானர சாதாரண சப்த விசேஷா, வைஷ்வானர இந்த சப்தமானது பரமாத்மாவைத்தான் கூறும், பரமாத்மாவை தான் கூறும் சொல்லும், அது வேற எதையுமே சொல்லாது. அதெல்லாம் சொன்னா கூட அதுக்கு தாத்பரியம் வேற, தாத்பரியம் வேற, பரமாத்மாவை தான் இது சொல்லும். அந்த மீது ஜாடராஜி எல்லாம் சொல்றது அப்படின்லாம் சொன்னாக்கா அதுக்கு அந்தர்யாமின்னு அர்த்தம் பண்ணிக்கணும், அந்தர்யாமின்னு அப்படிதான் அர்த்தம் பண்ணிக்கணுமே தவிர்த்து இதை மாதிரி சொல்லக்கூடாது. எந்த எந்த விதமானாலும் சொல்லும் அப்படின்னு எடுத்துக்க கூடாது. அது காரணம் சொல்ல போறேன், ஏன்னா சாதாரண சப்த விசேஷா, சாதாரணமான வைஷ்வானர சப்தம். நீ சொன்ன மாதிரி சரிதான், மகாபோதத்தையும் சொல்லும், ஜாடராக்னியும் சொல்லும், ஒரு தேவதையும் சொல்லும், பரமாத்மாவையும் சொல்லும். ஏற்கனவே பார்த்திருக்கோம் சத்து ஆத்மா பிரம்ம இந்த மாதிரி சப்தங்கள்லாம் சாதாரண சப்தங்கள். அதே பகவான் நாராயணஹா சியஸ்பதி விஷ்ணு அனந்தா இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் வேதத்துல இருக்கு உபநிடத்துல. இப்போ சாதாரணமான சத்து ஆத்மா இந்த மாதிரி சப்தங்களுக்கும் விசேஷமான விஷ்ணு நாராயணன் இந்த மாதிரி சப்தங்களுக்கும் எவ்வளவு தேடா இருக்கு, வித்தியாசம் இருக்கு. சாதாரணமா சொல்லப்பட்ட ஆத்ம சப்தமோ சச்சப்தமோ அல்லது பிரம்ம சப்தமோ பரமாத்ம சப்தமோ விசேஷமான நாராயணன் கிட்டையோ சிவஸ்பதி கிட்டையோ அல்லது விஷ்ணு கிட்டையோ அனந்தன் கிட்டையோ அன்வயிக்கிறதோ அந்த மாதிரிதான் இங்கேயும் வைஷ்வானர சப்தம். சாதாரணமாக பண பல சப்தங்களை சொல்லலாம், பல அர்த்தங்களை, பல அர்த்தங்களை சொல்லலாம். ஆனாலும் கூட இங்க விசேஷமான சப்தங்கள்னால விசேஷம் விசேஷிக்கப்படுகிறது. சாதாரண சப்தமானது அசாதாரணமான தர்மங்கள்னால விசேஷிக்கப்படுகிறது. என்னது ஆரம்பத்திலேயே இவா என்ன கேட்கிறா, முதல்ல அஞ்சு பேர் உட்கார்ந்துக்கிறா, அவுப்பமன்யவர் முதலாளவன்லாம் உட்கார்ந்துக்கிறா, உட்கார்ந்துட்டு அவ தனக்குள்ளேயே விசாரம் பண்ணிக்கிறா, மீமாம்சான் சத்ரு அப்படின்னு இருக்கு, தங்களுக்குள்ளேயே விசாரம் பண்ணிக்கிறா. என்ன விசாரம் பண்ணா, எவன் நமக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பிரம்ம சப்த வாச்சியமான ஆத்மா, நமக்கு ஆத்மா யாருன்னு அங்க கேள்வி, அதுலயும் அந்தர்யாமியா இருக்கிற ஆத்மா யார், அதுலயும் பிரம்ம சப்தம் பிரகத்தம் பிரம்மணத்தம் முதலான குணங்களோட கூட பிரம்ம சப்த
சிரவணம் இங்க இருக்கு. ஆக பிரம்மசப்தத்தினாலையும் ஆத்மசப்தத்தினாலையும் ஸ்பஷ்டமா நமக்கு தெரியறது. இது விசேஷமான சப்தங்கள், இதுதான் விசேஷமான தர்மங்கள். இந்த தர்மங்களை இட்டுத்தான் நமக்கு வந்து இதெல்லாம் இது பண்ணப்படுறது. இந்த வைஷ்வானர் ஆத்மான்றது பரமாத்மா அப்படின்னு, இது இவ இவ இவர் உத்தாலகர்கிட்ட போய் கேட்கிறான், இவ ஆறு பேரும் சேர்ந்து அவருக்கு கேட்கிறான அஸ்வபதி கிட்ட போய் கேட்கிறான். இந்த மாதிரி கேட்கறதுனால இது வந்து பரமாத்மாவை தான் சொல்றது. அதனால கோண ஆத்மா கிம் பிரம்ம அப்படின்னு கேட்டா, அதன் பிறகு அங்க என்ன இருக்குது, சர்வேஷு லோகேஷு சர்வேஷு பூதேஷு சர்வேஷு ஆத்மசு அன்னமஸ்தி, எல்லா லோகங்கள்லயும் எல்லா பூதராசி ஜீவராசிகள்லயும் எல்லா ஆத்மாக்கள்லயும் உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை அற்புதமா போக்கியமான பரமாத்மாவை அனுபவிப்பான். இந்த விஷயங்கள்லாம் ஒரு ஜாடராக்கிக்கு வருமா, அது போக்கியம் இல்ல. ஜாடராக்கி நமக்கு போக்கியமா, நம்ம சாப்பிடுறதா நமக்கு போக்கியமா, அதை ஜெரிக்க வைக்கிறது அவ்வளவுதான் ஜாடராக்கியனுடைய காரியம். அது மாதிரி அக்னின்னு ஒரு மகாபூதம் இருக்குது, அது நமக்கு பரவ போக்கியம் இல்லை. அது மாதிரி ஒரு தேவதா விசேஷம் இருக்கு, அதுவும் நமக்கு போக்கியம் இல்லை. எது நமக்கு போக்கியம், சர்வவியாபியாக திருடோக்கு சரீரியாக சர்வாந்தரியாமியாக நமக்கெல்லாம் ஆத்மாவாக நமக்கு நியந்திராவாக இருக்கக்கூடிய ஒரு பரமாத்மா இருக்கானே, அவன்தான் நமக்கு பரம உபாதையனா இருந்துள்ளிருக்கான். அவன்தான் நமக்கு உபாதையன். சாதாரண இதெல்லாம் கிடையாது, இந்த அக்னியோ இதெல்லாம் வராது. அது மாத்திரம் இல்ல, இந்த வைஷ்வானர வித்தியை அனுஷ்டிச்சாக்கா என்ன பலன் சொன்னோம், அந்த தொடப்பத்தில் இருக்கக்கூடிய ஊகமுள்ளு, ஊகமுள்ள மேல இருக்கக்கூடிய ஒரு வீ மாதிரி இருக்கும், அது எப்படி அக்னியில போட்டாக்க அடையாளமே தெரியாம எரிஞ்சு போயிடுமோ, அந்த மாதிரி இந்த வைஷ்வானர ஆத்மாவ உபாசித்தா நம்முடைய பாபங்கள்லாம் அடையாளம் தெரியாம அழிஞ்சு போயிடும். சர்வே பாப்மான பிரதூயந்தே, அனைத்து பாபங்களும் அழிக்கப்படுறது அப்படின்னு தாங்க வாக்கியம் இருக்கே. இது சாதாரண ஒரு ஜாடராக்னியையோ அல்லது ஒரு அச்சேதனத்தையோ அல்லது ஒரு தேவதையோ உபாசிச்சா கிடைக்குமா, அனைத்து பாபங்களும் போறதுன்றது. அந்த தேவதைங்கிறது கூட நம்மள மாதிரி ஒரு தேவதை, ஒரு ஜீவன் தான். என்ன ஒரு விசேஷம், நம்மள காலம் கொஞ்சம் சக்தி அதிகம், மற்றபடி அந்த தேவதைக்கு வேற என்ன இருக்கு, நம்மள மாதிரி தான் ஒன்னா இருக்குது. அதனால அதை வந்து நம்ம தூக்கி வச்சு சொல்ல வேண்டாமே. ஆகவே இந்த பலன், இந்த பலன் இருக்குதே பலானுபூதிங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னாக்க, பரமாத்மாவை உபாசிக்கிறவனுக்கு தான் வரும். சாதாரணமான ஒரு அக்னியையோ ஒரு தேவதையோ ஒரு அச்சேதனத்தையோ உபாசிக்கிறவனுக்கு வரவே வராது. அதனால இதான் தர்மங்கள், பிரம்ம வித்யா பலன் அது சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி கோண ஆத்மா கிம் பிரம்மன், நமக்கெல்லாம் ஆத்மா யாரு, கஹ நஹ ஆத்மா, எவன் நமக்கு ஆத்மா, அந்தர்யாமியான ஆத்மா யார், நமக்குண்டா நியந்தா யார் அப்படின்றது சாதாரண ஜாடராஜன் சொல்றதுக்கு நம்ம கேட்போம்னா, இல்ல ஒரு அண்ணி எரியறது அதுக்கு நம்ம கேட்போம். பரமாத்மா தான் நமக்கு நியந்தாவே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம், அதனால பகவானுக்கு தான் வரும். அதனால வைஷ்வான சப்தத்தினால சொல்லப்படுகிறவன் யார் அப்படின்னு கேட்டாக்க, இந்த இடத்துல பரமாத்மா தான், ஜீவாத்மாவுக்கு இந்த தர்மமே வராது அப்படிங்கிறத முதல் சூத்திரத்தினால சாதாரணமாக சாதிச்சு முடிக்கிறார். இப்போ இந்த சூத்திரத்தை சேவிக்கலாம். வேதாந்த திவசே சுக்திய வைஷ்வானர சாதாரண சப்த விசேஷாத் சாந்தோக்கியே ஆத்மானமேவ இமம் வைஷ்வானரம் சம்பிரத்யத்யேஷி தமேவ நோ ப்ரூஹி. தேவரி இந்த வைஷ்வானர ஆத்மாவிற்கு அதுதான் நீ வந்து உபாசிச்சுட்டு இருக்க, அதனால அந்த வைஷ்வானர ஆத்மாவை பத்தி எங்களுக்கு ப்ரூஹி, எங்களுக்கு
நக எங்களுக்கு புரோஹி உபதேசிக்க வேணும், அது தேவையில் சாதிக்க வேணும் அப்படின்னு சாதிக்கிறார். இத்தியாரப்பிய யஸ்வேதமாகம் பிராதேசமாத்திரம் அபிமானம் ஆத்மானம் ஆத்மானம் வைஷ்வான உபாசித்தே. இப்படி வியாபிச்சு இருக்கக்கூடிய இந்த வைஷ்வானர் ஆத்மாவை எவனொருவன் உபாசிப்பானோ அப்படின்லாம் இருக்கு. வைஷ்வானர் ஆத்மாவை உபதேசிங்கோ அப்படின்னு கேட்டா அதற்கு பதில் உபதேசிச்சுட்டு கேட்கையாது. அஷ்டபதியானவர் சாதிக்கிற என்ன சாதிக்கிற, எவனொருவன் இந்த வைஷ்வானர் ஆத்மாவை சர்வவியாபியான வைஷ்வானர் ஆத்மாவை உபாசிப்பானோ அவனுக்கு இந்த பலன் எல்லாம் வரும் அப்படின்னு சாதிக்கிற. இத்தியத்த இந்த இடத்துல கிமயம் வைஷ்வானராக பரமாத்மேதி சக்திய நிர்ணயா உத நேதி சம்சயா. வைஷ்வானராத்மா பரமாத்மாதான் அப்படின்னுட்டு நிர்ணயம் பண்ண முடியுமா அல்லது முடியாதா அப்படின்னுட்டு சந்தேகம். அசக்திய நிர்ணய இது பூர்வபக்ஷ, பண்ண முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷம். ஏன் அப்படின்னா வைஷ்வான சப்தசிய ஜாடராக்னவு, ஜாடராக்னியில கூட வைஷ்வான சப்தமானது பிரயோகிக்கப்படுகிறது. அத மாதிரி பூத திருதியே மூணாவது பூதம் தேஜஸ் அக்னின்னு சொல்றோம், அந்த பூதம் அக்னி மகாபூதம் தேஜோ மகாபூதம் அது, அதுலயும் தேவதா விசேஷே அக்னி தேவதை அந்த தேவதை இருக்குது. அது மாதிரி பரமாத்மா நிச்ச பரமாத்மா ஒரு இடத்திலும் வைதிக பிரயோக தரிசனா உபனிஷத் வாக்கியங்கள் இந்த மாதிரி பிரயோகம் பண்ணும் எப்படி சொல்ல முடியும். அதனால வைதிக பிரயோகம் நாளுத்திலையும் இருக்கு. அதனால அஸ்மின் பிரகரணே சர்வேஷாம் லிங்க உபலத்த, இந்த பிரகரணத்துல அனைத்துமே இந்த பரமாத்ம விஷயமாகவும் தேவதா விஷயமாகவும் ஜாடராஜ்ய விஷயமாகவும் மகாபூத விஷயமாகவும் இங்க பிரயோகம் எல்லாம் இருக்கு. ஏற்கனவே காமிச்சோம் லிங்க உபலத்தேசிச்சு அடையாளம் இருக்கு. அதனால இந்த வைஷ்ணவாச்சியன் யார் அப்படின்னாக்க பரமாத்மாதான் நிர்ணயம் பண்ண முடியாது. நிர்ணயம் பண்ண முடியாதுன்னு தான் சொல்றான், பரமாத்மாவே இல்லைன்னு சொல்லல, இதுதான் அஞ்சோக விஷயம். பரமாத்மா இல்லைன்னு சொல்லல, பரமாத்மாவும் இருக்கட்டும் இவைகளும் இருக்கட்டும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அதெல்லாம் கிடையாது பரமாத்மா மட்டும்தான் வேற எதுக்கு அது வராது அப்படின்னு சொல்லணும். இது அஞ்சோக விஷயம். இன்னொன்னுத்தருடைய யோகம் அதை தள்ளிடணும். பரமாத்மாவை தவிர்த்து வேற எதுவும் ஜெகத் காரணமாக இல்லை, உபாசியமாக இல்லை, மோட்ச காரணமாக இல்லை, சர்வ காரணமாக இல்லை அப்படின்னு தள்ளிடணும். இதான் யோக அஞ்சோக விஷயம். அதனால இது பொறுப்புட்சி. ஆனா என்ன அதுனாக்க சுவாமி தேசியம் சாதிக்கிறது அதிகம் சாராவளியில மிருதுபக்ரம குரூர நிஷ்டா, முதல்ல வைஷ்வ ஆத்மாவும் பரமாத்மாவும் இருக்கட்டே அப்படின்னு சொல்ல வேண்டியது. இந்த பிரகரணத்துல பரமாத்மா உண்டு இல்ல எல்லாமே தான் இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஏறிண்டு கட்சியில எந்த பிரகரணத்திலயும் பரமாத்மா இல்லை, ஜீவன் தான் இருக்கான், அசேதனம் தான் இருக்கு, அதனால பரமாத்மாவே இல்லை, பரமாத்மாவை உபாசிக்க வேண்டாம் நாஸ்திகவாதம் பண்ணுவார். இது பூர்வபக்ஷிகள் மிருது உபக்கிரமம் குரூர நிஷ்டர் மென்மையா ஆரம்பிப்பார். ஏற்கனவே சொல்றோம் சில பேர்லாம் இருக்க அந்நிய மதத்துக்காரா வைஷ்ணவால் கிடையாது, விசிஷ்டாத்வேதிகள் கிடையாது, பெருமா நாராயணே தெய்வம் நாராயணே தெய்வம்னு ஆரம்பிப்பார். எல்லாரும் போய் அவர் காலில் விழுவோம், நாராயணே தெய்வம் சாதிக்கிற அவரும் வைஷ்ணவன் இருக்கு. கடைசியில அத்வைதத்திலுமே முடிச்சுடுவோம், அத்வைதத்தில் முடிச்சுட்டு எதுவுமே இல்லை, பிரம்ம நிர்வாணம் தான் மோட்சம், நிர்விசேஷமான பிரம்மன் தான், ஏதோ வியாபாரிகமா இங்க இருக்குது அப்படின்னு முடிப்பா. அதை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். லௌகிக்கால இருக்கிறவா என்ன பண்ணுவா, நாராயணன் நாராயணன் அப்படி இப்படின்னு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்க, கேசவா கேசவா சொல்லுங்க, உடனே அவர் காலில் ஊதுவும் சேவிச்சுவோம், அவரே பரதேவதை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிறவாள். ஆனா உண்மையிலேயே அதுவா தத்துவம், இதான் மிருது பக்ரம குரூர நிஷ்டர் மென்மையா ஆரம்பிச்சு நம்மளெல்லாம் விளைய போட்டுட்டு அதன் பிறகு நம்ம பிரெயின் வாஷ் பண்ணி விடுவா மூளை சலவை. அது மாதிரி பண்ணிட்டு அவ சொல்றதுதான் சரி, தேசிகன் சொல்றது தப்பு, எம்பெருமானான் சொல்றது தப்புன்னு உண்டோம். சில பேர்
திருமண் முத்தனவும் நம்ம திருமண நெட்டுண்டு அவன் சொல்றதை கேட்டுன்றது மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? மிருது பக்ரம குரூர நிஷ்டா, இது ரொம்ப தப்புன்னு யாருக்கும் தெரியல, தத்துவங்கள் புரிஞ்சிக்க மாட்டேன்ற. அதனால இந்த மாதிரி இதுதான் பூர்வபக்ஷியனுடைய இதுவே அபிப்பிராயமே, இப்படி சொல்லி அப்படி சொல்லி எல்லாரையும் நாஸ்திகாலா மாத்தேன். சுவாமி தேசிகன், சுதப்பிரகாசிகாசன், எம்பெருமானார், ஆளவந்தார், நாதமணிகள், இவன் அத்தனை பேருமே அத்வைத கண்டனத்திலேயே பிரவர்த்திக்கிறான். அவன குதிருஷ்டிகள், பிரச்சன்ன பௌத்தான், பசுத்தோல் போற்றிய பொடி, கோமுகவி ஆக்கிரம்னு சொல்லுவா சம்சாரத்துல. மூஞ்சி பார்த்தா பசும பசும மூஞ்சி மாதிரி இருக்கும், பசுமாட்டு மூஞ்சி மாதிரி. ஆனா சுவாவமா குரூர சுவாவம், புலி மாதிரி வாழலாம், ஏமாத்தி வச்சுடுவா. அப்படிப்பட்டவாழ பிரச்சன்ன பௌத்தா, அதாவது பௌத்தம் சொல்றான் பிரம்மமே இல்லை, வேதமே இல்லை, ஒண்ணு இல்லைன்னு சொல்றான். ஆனால் அத்வைதிகள்லாம் என்ன பண்றான்னாக்கா, வேதம் இருக்கு, அந்த வேதம் பிரம்மத்தை சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லாததுதான் பிரம்மம் அப்படின்ற. இதுதான் பிரச்சனை பௌத்தம், மறைஞ்சி இருக்கிற பௌத்தன் அப்படின்னு பரிகாசம் பண்ணல வெய்யறான். நம்ம விரைவா பரமத பங்கத்துல பிரச்சன பௌத்தாதிகார பங்கம்னே ஒரு பங்கம், ஒரு அதிகாரம். ஏன்னா தேசிகனுக்கு அவ்வளவு கோபம், இப்படி உத்தமமான பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை போய் தள்ளிவிட்டாலே, பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் திவ்யமங்கல விக்கிரகத்தையும் திவ்ய கல்யாண குணங்களையும் எல்லாத்தையும் தள்ளிவிட்டாலே அப்படின்னு, அந்த மாதிரி அவள் எல்லாம் பண்றாரு. அந்த மாதிரி உபன்யாசங்களோ இதுவே நமக்கு வேண்டாம். நம்ம விரிவா சொல்ற கேட்டிருந்தாலே போறோம். அதனால இவன் இதை வந்து சொல்ற பூர்வபக்ஷியனுடைய கதி இப்படி இருக்கு. அதற்கு சமாதானம், சாத்தாம் கொஸ்து கோண ஆத்மா கிம் பிரம்ம இது சர்வேஷாம் ஜீவானாம் ஆத்மபூதம் பிரம்ம கிமிதி, இதான் கேள்வி இங்க. எல்லா கோண ஆத்மனாக கஹ ஆத்மா, நமக்கு யார் ஆத்மா? நமக்குன்னா ஜீவங்கிறதுன்னு அர்த்தம். அந்த அஞ்சு பேருக்கோ ஆறு பேருக்கோ இல்ல, நமக்கு இந்த ஜீவராசிகள் இருக்காளே, இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கக்கூடிய பிரம்மம் எது அப்படின்னு கேள்வி. ஆத்மபூதம் பிரம்ம கிமிதி பிரக்கரம், அததான் ஆரம்பம். உத்தரத்திரச்சே ஆத்மானம் வைஸ்வானரம், ஆத்மானம் வைஸ்வானரம் பிரம்மன்னு இங்க கேள்வி. அந்த பிரம்ம சப்தத்துக்கு பதிலாக வைஸ்வானர சப்தம் அங்க இருக்கு, ஆத்ம சப்தம் அப்படியே இருக்கு. அதனால ஆத்மானம் வைஸ்வானரம் கேள்வி, பிரம்ம எதுன்னுட்டு அதுக்கு வைஸ்வானரன் சமாதானம். ஆத்மாவாகிற பிரம்மம் எதுன்னு கேள்வி, ஆத்மாவாகிற வைஸ்வானரன் பதில். அதனால நமக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கிறது பிரம்மத்துக்கு தான் முடியும். அனந்த கல்யாணகுண விசிஷ்டனான பிரம்மத்துக்கு தான், பரமாத்மாவுக்கு தான் ஆத்மாவா இருக்க முடியும். அதனால இந்த இடத்துல அது மாதிரி சமாதானம் சொல்றாரு. இது பிரம்ம சப்தஸ்தானே சர்வத்திர வைஸ்வானர சப்த பிரயோகாச்ச, அது இருக்கு. அதனால வைஸ்வானர ஆத்மா சர்வேஷாம் ஜீவானாம் ஆத்மபூதம் பரம்பிரம்மேதி விஞ்ஞாயதே. அதனால இந்த வைஸ்வானர சப்த வாச்சியனான ஆத்மா இருக்கே, அது இது வந்து சர்வேஷாம் ஜீவானம் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மபூதம் பரம்பிரம்ம, ஆத்மாவா இருக்கக்கூடிய பரபிரம்ம. இது நீங்க சொல்ற மாதிரி அக்னியோ ஜாடர அக்னியோ தேஜோ மகாபூதமோ அல்லது தேவதா விசேஷமோ வராது. ஏன்னா இதுவே போறோம் பதில், எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கிறதுன்றது ஜாடராக்னிக்கு வராது, அந்த மாதிரி தேவதா விசேஷத்துக்கும் வராது, ஒரு அசேதனமான மகாபூதத்துக்கும் வராது, பரமாத்மாவுக்கு மட்டும்தான் வரும். கேள்வியும் பதிலும் ஒன்னா போன மொழியோ, கேட்ட கேள்வி வேற பதில் வேற அப்படின்னு வந்துட்டா தப்பு இல்லையா? அதனால எதை கேட்கிறோமோ அது நேரம் சமாதானம் வரணும். நம்ம கேட்கறது ஒரு கேள்வி, பதில் ஒண்ணு சமாதானம்னாக்க தப்பு. அதனால நமக்கெல்லாம் ஆத்மா யார், ஜீவராதிகளுக்கெல்லாம் ஆத்மாவான பிரம்ம எதுன்னு கேள்வி. அதற்கு ஆத்மா நமக்கெல்லாம் ஆத்மாவான வைஸ்வானரன் தான்,
அப்படின்னு சொன்னா அது பரபிரமத்துல தான் அன்வயிக்கும், வேற எதுலையும் அன்வயிக்காது அப்படின்னு சித்தாந்தம். பரம்பரமே விஜயாயுதே சூத்ராத்த. சூத்ராந்தம் என்ன? வைஷ்வான சப்த விசேஷ, சாதாரண சப்த விசேஷ. வைஷ்வான சப்த நிர்திஷ்ட பரமாத்மா, வைஷ்வான சப்தத்தினால குறிப்பிடப்படுபவன் பரமாத்மா. ஏன்னா வைஷ்வான சப்தசிய அநேகார்த்த சாதாரண சாது. பொதுவா வைஷ்வான சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம், இருந்தாலும் அநேகார்த்த சாதாரண சாது, சாதாரணமான அர்த்தம் இருக்கலாம், பல விதமா சொல்லலாம். ஆனாலும் கூட அஸ்மின் பிரகரணே, இந்த பிரகரணத்துல, இந்த வைஷ்வான வித்யா இருக்கே அஞ்சாவது புறப்பாட்டகத்துல சாந்தோக்கிய உபநிடத்துல, அதுல பரமாத்மா அசாதாரண விசேஷணைஹி, பரமாத்மாவுக்கே உரிய சர்வாந்தர்யாமித்வம், சர்வ நியந்திருத்வம், பிரகத்வம், பிரம்மணத்வம், நிருபாதிகமான பிரகத்வம். நமக்கெல்லாம் பிரகத்துவன்றது சுரூபத்துல கிடையாது, ஞானத்துலதான் நமக்கு பிரகத்துவம் வரும். அதாவது இந்த சுவாமிக்கு நல்ல ஞானம் இருக்கு, விபுலமான ஞானம் இருக்குன்னு சொல்றோம். ஒத்த ஞானசூன்யமா இருக்கானே அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் ஞான விஷயத்துலதான், சுரூபன்றது அணுதானே, ஜீவா ஜீவ சுரூபம் அணுவாத்தா இருக்கு. ஆனா ஞானம் மாத்திரம் நமக்கு விபு, அதுவும் மோக்ஷதையில தான். இப்ப அப்படி கிடையாது, சார் தம்பி எனக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கு, எனக்கு 20% இருக்குன்னு, உங்களுக்கு எல்லாம் 60% இருக்கு, நம்ம ஆச்சாரிய ஆளுக்குன்னா 80% 90% இருக்கு, இப்படி இதெல்லாம் இருக்கு. அதனால ஆத்ம ஸ்வரூபமானது பிரகத்துவம் இல்லை. அந்த மாதிரி நமக்கே பிரகத்துவம் இல்லைன்னா இன்னொன்னு தம்பனால பிரம்மணம் பண்ண முடியுமா, பெருசாக்க முடியுமா? தானும் பெருசா இருந்துட்டு இன்னொன்னுத்தையும் பெருசுபடுத்துறது, இதுதான் இந்த பிரம்மசப்தத்துக்கே அர்த்தம். அது எல்லாத்துக்கும் வராது, ஒழியும் அத சொல்றது. அதனால பரமாத்மா அசாதாரண விசேஷனை சர்வ ஆத்மத்வாதிபி, சர்வாத்மத்துவம், நிருபாதிக பிரகத்துவம், நிருபாதிக பிரம்மணத்துவம், இவைகள்லாம் அருகி விசேஷமானத்வா விசேஷிக்கப்படுகிறது. விசேஷனை என்ன பண்ணும், அந்த சுவாமி நல்லவர், அந்த சுவாமி சாத்விகர், அந்த சுவாமி மகாஜானி, அந்த சுவாமி கர்மட்டர், அந்த சுவாமி பக்தன் பக்திமான் சொல்றோம். இதெல்லாம் விசேஷங்கள், இந்த சப்தங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அவரை விசேஷிக்கிறது. எத்தனையோ ஆச்சாரியால் இருந்தாலும் ஒரு ஆச்சாரியரை இந்த மாதிரி நம்ம விசேஷம் சொன்னோம்னாக்க அதனால அவருக்கு எல்லாரக்காட்டிலும் எவ்வளவு விசேஷம் அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரிதான் இங்கேயும் வைஷ்வான சப்த வாச்சியன் பலவாக இருக்கலாம், ஜீவனையோ தேவதையோ அல்லது அச்சேதனமோ அக்னியோ ஜாடராக்னியோ பரமாத்மா எல்லாம் இருக்கலாம். ஆனா இந்த பிரகரணத்துல பரமாத்மாவையே இவைகள்லாம் அசாதாரணமாக விசேஷிக்கின்றன, அதனால பரமாத்மாவுக்கு தான் இதெல்லாம் அன்வயிக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் விசேஷாத் அப்படின்ற என்ன அர்த்தம் அப்படின்னு, விசேஷது விசேஷா, விசேஷிக்கப்படுகிறதுனால் விசேஷம், விசேஷிக்கப்படுகிறது விசேஷங்களால், அடைமொழிகளால், அப்ஜெக்டிவ் சொல்ற இங்கிலீஷ்ல, அதனால விசேஷிக்கப்படுகிறான் இந்த ஆத்மா, இந்த வைஷ்வானர் ஆத்மா. அது நமக்கெல்லாம் ஆத்மாவா இருக்கிறது, அதனால இதுதான் இந்த சுரூப்பமே. ஆக பல அர்த்தங்கள் இருக்கலாம் வைஷ்வான சப்தத்துக்கு, ஆனா அது இந்த இடத்துல இல்லை, அது மாதிரி பரமாத்மாவுக்கு தான் அது வரும் அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அடுத்தது இன்னொரு ஹேதுவியம் சாதிக்கிறார், ஸ்மரியமானம் அனுமானம் சியாதி, இரண்டாவது சூத்திரம், ஸ்மரியமானம் அனுமானம் சியாதி. அங்க வந்து சொர்க்கலோகம் தலை இது மாதிரிலாம் வரிசையா இருக்கும் இல்லையோ, தலை சொர்க்கலோகம் தலைன்னு ஆரம்பிச்சு பிரதிவியானது பாதமா திருவடியா இருக்கு அப்படின்னு அவயவங்கள்லாம் இதை சொல்றது. அதனால வைஷ்வானருடைய ரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னு இங்க உபதேசிக்கப்படுறது, கேகையர் அதுதான் உபதேசிக்கிறது. அது ஸ்ருதி ஸ்மிருதிஷு பரமபுருஷ ரூபதையா, பரமபுருஷ ரூபமா தான் அது பிரசித்தமா இருக்கு, நிறைய இடத்துல அது இங்க இருக்கு. அதுதான் பிரத்யபிக்ஞை, இந்த ஸ்மரியமானம்னு இருக்கு, ஸ்மரியமானம்னாக்க பிரத்யபிக்ஞன்னு அர்த்தம்.
பிரதிபலிக்க என்ன அர்த்தம், ஒரு இடத்துல சொன்னத இன்னொரு இடத்துல ஞாபகப்படுத்திட்டு ஜோ இங்கேயும் இருக்குத்தியா, நேற்று நான் தேவதத்தனை பார்த்தேன், இன்னைக்கு தேவதத்தனை நான் பார்த்தேன்னு நினைச்சுக்கோங்க, நேற்று நான் தேவதத்தனை பார்த்தேனே அந்த தேவதத்தன் தான் இப்ப வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாக்க அது பிரதிபலிக்கும். அத மாதிரி பிரத்யக்ஷம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்கும், ஸ்மிருதியும் பிரத்யக்ஷமும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுன்றதுதான் பிரத்யபி. ஞாபகம் நேர பார்க்கிறது, நேத்தி பார்த்தது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோ அது ஞாபகம், நேரம் அது திருப்பி பார்க்கணும் அவரை அது பிரத்யக்ஷம், இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னா பிரத்யபி. அந்த மாதிரி இங்கேயும் இந்த பிரகரணத்துல பரமாத்மாவுடைய விஸ்வரூபம் சொல்லப்பட்டிருக்கு, திருமடியிலிருந்து திருவடி பர்யந்தம் வர்ணிக்கப்படுறது அவயவங்கள்லாம், இது பல இடங்கள்ல இது மாதிரி சொல்லப்படுறது, இது பல இடத்துல சொல்லப்படுறது. எங்க எங்க முண்டகோபுர இடத்துல அடுத்த அதிக போன அதிகரணத்துல பார்த்தோம், அடுத்த அதிகரணத்துல அடுத்த பாதத்திலேயே வரப்பு வருது, அக்னிர் மூர்த்தா சக்ஷுஷி சந்திர சூரியோ திசஸ்ரோத்ரே வாக்குவிருதாஸ்ய வேதா வாயு பிராணோ ஹிருதயம் விஸ்வமஸ்ய பத்யாம் பிரதிபீஷேதர்வ பூதாந்தராத்மா அப்படின்னு அங்க சொல்றது முண்டகோபுரம். இவ இங்கேயும் அதே மாதிரிதான் சொல்றது, சிரஸ் இந்த பரமாத்மா இருக்கானே இவனுக்கு சிரஸ் அப்படின்றது எதுனாக்க சொல்படம், இங்க அக்னி சொல்றதுனால சொல்படம் சொல்லப்படும். அது வைலோகோ அக்னி அப்படின்னா இருக்கு, இந்த சொர்க்கலோகத்தை அக்னி சொல்றதுனால சொல்லும், அது வந்து பஞ்சாக்னிதான் இருக்கு. அதெல்லாம் வச்சுட்டு பார்த்தோம்னாக்க சொர்க்கலோகமே இவன் இந்த பரமாத்மாவுக்கு தலை, கண்ணு சந்திரனும் சூரியனும் சூரியனும், அது மாதிரி திக்கு தான் காது, வாக்கு தான் வேதங்கள், வாயுதான் பிராணன், இத மாதிரி வரிசையா சொல்லி பிருதிவிதான் பாதம் திருவடி அப்படின்னு முண்டகோபுர இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரிதான் நம்ம என்ன சொல்றோம் பாருங்க, சொல்றேன் சந்திர சூரியோ சனேத்ரே கண்ணா அப்படின்னா அந்த சகசநாமத்துல தியான ஸ்லோகம் வரும், அதுல பெருமானுடைய சுரூபத்தை தியான ஸ்லோகமா சொல்றாரு. அதனால அதெல்லாம் பார்த்து வந்தாக்க இந்த மாதிரிதான் இருக்கு, இங்கேயும் எடுக்கிறார் மூர்தானம் எஸ் விப்ரா வதந்தி கம்பையினாபின் சந்திர சூரியோஜ நேத்திரே, அதாவது தலைன்றது சொர்க்கலோகம், ஆகாஷம்ன்றது நாபி, சந்திரனும் சூரியனும் கண்கள், அந்த மாதிரி திசஸ்ரோத்ரே வித்யபாதோ க்ஷுதிஞ்ச, க்ஷுதி க்ஷுதினா பிருதிவி, திருமணியானது வந்து பிருதிவியா இருக்கு பூமியா இருக்கு, சோசிச அசிந்தியாத்மா சர்வபூத பிரணேதா, அனைத்து ஜீவராஜிகளுக்கும் பிரணேதா, நான் வழி நடத்துறவன் பிறகு சொல்ல போறோம் வழி நடத்துறவன் அப்படின்னு தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ஸ்மரியமானம் அனுமானம் சியா, ஸ்மரியமானம் பிரத்யபிஜ்ஞாயமானம், பிரத்யபிஜ்ஞாயமானம்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே இப்ப சொன்ன போகும் வந்து இது ஒரு இடத்துல சொன்னத இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டதையும் ரெண்டுத்தையும் ஸ்மரிச்சு நேர பார்க்கறது, ஒரு இடத்துல சொல்லப்பட்டது வைஷ்வான வித்தியில சாந்தோக்கிய உணர்வுல, மீதி உபனிஷத்து மீதி ஸ்மிருதிகள் அத மாதிரி இடத்துலாம் எது எது சொல்லப்பட்டிருக்கோ அது இந்த இடத்துல அதெல்லாம் நினைக்கிறது, வைஷ்வான வித்திய சொல்லப்பட்டதை நினைச்சுண்டு மீதி உபனிஷத்து ஸ்மிருதிகள் அதிலெல்லாம் சொல்லப்பட்டதையும் நேர பார்க்கறது, இதுதான் பிரதிபிக்கணும். அதை வச்சுட்டு பார்த்தோம்னாக்க இந்த வைஷ்வானராத்மா பரமாத்மா தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். அத சொல்றாரு இங்க ஸ்மரியமானம் அனுமானம் சியாதி, ஸ்மரியமானம் பிரத்யபிஜாயமானம் பிரத்யபிஜை, முதல்ல பார்த்தத நேர இப்ப திருப்பி தெரிஞ்சென்று அதை நனவச்சுட்டு நேர பார்த்தது, அந்த மாதிரி அறிவது இது ஸ்மரியமானம். அனுமீயத்தை அனேனேக்கு அனுமானம் பிரத்யபிஜாயமானம் அனுமீயது, அதாவது அனுமிக்கப்படுகிறது, அனுமிக்க அனுமானிக்கப்படுகிறது ஊகிக்கப்படுகிறது, அதனால அனுமானம் பெயர்தான்.
அங்க இதி அப்படின்னாக்கா பிரகாரம் விசேஷம் அந்த காரணத்தினால அதாவது இப்படிப்பட்ட ரூபம் இத்தம் ரூபம் ஸ்வர்யமானது இத்தம் ரூபம் ஸ்வர்யமானது இவ்வாறாக இந்த ரூபமானது ஸ்வரிக்கப்படுகிறது ஸ்வரிக்கப்படுகிறது அதனால விஸ்வரூபம் இருக்கு அந்த வைபவாத்மாவுடைய விஸ்வரூபம் அந்த விஸ்வரூபமானது பிரதிபிஜாயமானது நினைக்கப்படுகிறது நினைக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் எப்படி நினைக்கப்படுகிறது ஒரு இடத்துல வைஸ்வானர வித்தியில படிச்சுட்டோம் திரைலோக்கிய சரீரி பரமாத்மா அப்படின்னு தெரிஞ்சுட்டோம் இப்போ வேற உபனிஷத்துலயும் அந்த வாக்கியங்கள்லாம் இருக்கு வேற வாக்கியங்கள்லயும் அந்த இதெல்லாம் இருக்கு அது மாதிரி ஸ்மிருதிகள்லயே இருக்கு இதுதான் பிரத்யவிஜ்ஞானமானம் அதை சாதிக்கிறார் இத்தம் ரூபம் ஸ்மரியமானம் இப்படிப்பட்ட இதான் இதி இதின்றதுக்கு அர்த்தம் இத்தம் ரூபம் இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய விஸ்வரூபம் விஸ்வரூபம்னா திரைலோக்கிய சரீரி அப்படின்னு அர்த்தம் மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் ஸ்மரியமானம் வைஸ்வானரஸ்ய பரமாத்மத்தே அனுமானம் சியாது வைஸ்வானனமானவன் பரமாத்மாதான் வைஸ்வானனுக்கு பரமாத்மான் தான் பேரு அவனுக்கு நீ சொன்ன மாதிரி ஜாடராக்கியோ அல்லது தேவதா விசேஷமோ அல்லது மூணாவது மகாபூதமோ கிடையாது இந்த இடத்துல ஏன்னா திரைலோக்கிய சரீரியா இருக்கிறதுன்றது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் வரும் வேற யாருக்குமே வராது ஏன்னா ஜாடராக்கிக்கு வராது அது மாதிரி தேவதா விசேஷத்துக்கும் வராது அது மாதிரி ஒரு அச்சேதனத்துக்கு வரவே வராது ஒரு மகாபூதத்துக்கு அதனால பரமாத்மத்தை அனுமானம் செய்யார் என்னது அப்படின்னா தியூப் பிரபதி பிரதிவியந்தம் அவயவ விபாகேன சொர்க்கலோகம் சிரசா இருக்கு பெருமாளுக்கு அந்த மாதிரி பிரதிவியானது பாத திருவடியா இருக்கு அந்த மாதிரி ஏற்கனவே பார்த்தோம் கண்ணு அது ஆதித்யன் ஆதித்யனே கண்ணு சந்திரசூரியால் தான் கண்ணா இருக்கா அது மாதிரி வாயுவானது பிராணனா இருக்கு மத்திய காயம் நாடி அது ஆகாசமா இருக்கு அது மாதிரி ஜலம் அப்படிங்கிறது மூத்திரஸ்தானமா இருக்கு இந்த மாதிரி தலையிலிருந்து ஆரம்பிச்சு திருவடி பர்யந்தம் இங்க சொல்லப்பட்டிருக்கு இது திரைலோக்கிய சரீரி திரைலோக்கிய சரீரி வைஸ்வானரன் அப்படின்னு அர்த்தம் இது சாதாரணமான அச்சேதனமான ஜாடராக்கோ அல்லது மகாபூதமான தேஜஸ் இருக்கே அதுக்கோ வரவே வராது வேற எதுக்கு வரும் அப்படின்னா பரமாத்மாவுக்கு தான் வரும் ஜீவராசிக்கு அது வராது அது சொல்ற அவயவ விபாகேன வைஸ்வானவசிய ரூபம் இக உபதிஷ்டம் ரூபமானது இங்கு உபதேசிக்கப்படுகிறது அக்னிர் மூர்தா சக்ஷுஷி சந்திர சூரியோ யாம் மூர்தாம் எஸ்ய விப்ராவதந்தி அப்படின்லாம் இருக்கு இவைகள்லாம் ஸ்ருதியும் இருக்கு உபனிஷத்தும் இருக்கு ஸ்மிருதி இருக்கு முண்டகோபனிஷத்து போன அதிகாரத்துல பார்த்தோம் ரூப உபன்யாசாச்ச அப்படிங்கிற இடத்துல பார்த்துருக்கோம் அதனால மூணு லோகத்துக்கும் சரீரியாக இருக்கிறவன் அப்படின்னா இருக்கு இது ஸ்ருதி ஸ்மிருதி பிரசித்தம் ஸ்ருதியில பிரசித்தம் ஸ்மிருதியிலையும் பிரசித்தம் பரமபுருஷ ரூபம் இக பிரத்யவிஜாயமானம் எம்பெருமானுடைய விஸ்வரூபம் இருக்கு பாருங்க அவனுடைய ரூபம் திருவேணி எப்படி இருக்கு அதனால அந்த விஷயம் அது பிரத்யவிஜானமான வைஸ்வானரஸ்ய பரமாத்மத்தே லிங்கம் சார் பரமாத்மாவ வைஸ்வானராத்மா பரமாத்மாதான் அப்படின்னு சாதிக்கிறதுல லிங்கம் இதுதான் அடையாளம் இதுதான் அடையாளம் அதனால இந்த பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுறான் வைஸ்வானசத்தினால சொல்லப்படுகிறவன் பரமாத்மாதான் ஒரு ஜாடராக்னியோ அல்லது தேவதா விசேஷமோ மகாபூதமோ கிடையாது அப்படின்னு இங்க தீர்மானம் பண்ணி சாதிக்கிறார் அதனால அவன் சந்தேகம் என்ன பரமாத்மா தான் வைஸ்வான சத்த வாச்சுன்னுட்டு நிர்ணயம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான் அவன் நிர்ணயம் பண்ண முடியாதுன்னு பொறுபக்ஷி நிர்ணயம் பண்ண முடியும் பரமாத்மாவை தான் சொல்லும்
ஜாதக அக்னியெல்லாம் சொல்றதுக்குன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்ல போறாரு, அடுத்த சுகத்தெல்லாம் சாதிக்க போறாரு. இன்னைக்கு இதோட போறோம். அஸ்மத் குரு பரம்பராயே நம்ம சரியா.